எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிட நண்பன் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா உங்களாரையும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். அதாவது 2020 செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய அந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள்ல சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்காக என்ன மாதிரி இந்த ராகு கேதுலாம் பலன்கள் செய்ய போறாரு, ஃபிளாஷ்பேக்ல உங்களுக்கு என்ன நடந்துச்சு, இனிமே இந்த 18 மாதம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அதாவது 2022 பிளஸ் வந்து 23-21 எப்படி இருக்க போகுதுன்ற பலன்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜோதிட நண்பன் அப்படின்ற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேதுனா யாரு, இந்த ராகு கேது எதனால இந்த பெர்த் நடந்துச்சு, அவங்க தேவர்களா அசுரர்களா, அவங்க வாழ்க்கையில் நம்ம நடந்தா மட்டும் ஏன் திடீர் முன்னேற்றம் நடக்குது, வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு சனி பகவானை தாண்டி இந்த கேரக்டர் வேலை செய்யுது அப்படின்னா ராகுனா யாருங்க அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்களாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அளவர், நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அளவு. கடகராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் ராகு கேதுனா யாரு முக்கியமா தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா கடுமையான விரோதி ராகு, உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ராகு தசையில நடந்துச்சுன்னா சிம்ம ராசி சிம்மல இருக்கிறாங்கன்னா ராகு தசையில நடந்துச்சுன்னா ஒன்று ஹையில் போகும், இல்லைன்னா தரமட்டம் சோழி முடிஞ்சு போயிடும். அது தசாபுத்திகளை பார்த்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ராகு கேரக்டர் பற்றி தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதை போய் பாருங்க சரிங்களா. சரி, இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரவங்க தைரியம், மிடுக்கு, எதிரியை நேர்கொண்ட பார்வையில் பார்க்கறது, எவனா தப்பு செஞ்சானா சப்புன்னு ஒரு அறையை கொடுக்கறது, ஏ மரியாதை இல்லாமல் போயிருக்கட்டும் போல இப்படின்ற ஒரு பேச்சு, நேர்மை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக முயற்சி பண்ணுறது, காசு கொடுத்தா அந்த வேலை கிடைக்குமா, தேவையே இல்லை எனக்கு அப்படிப்பட்ட ஜாபே வேணாம், போய் சொன்னால் அந்த பொண்ணு கிடைக்குமா, தேவையே இல்லை, பொறுமையாக போனால் இதையும் கேளுங்க, பொறுமையாக போனால் அது கிடைக்குமா, அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது, பொறுமை என்கிட்ட இல்லைங்க, அதுக்கெல்லாம் பக்குவப்படணுங்க. துடுக்கான திமிரு, எதிலேயே நேர்கொண்ட பார்வை, சூரியனுடைய முழுமையான ஆதிக்கம் பெற்றவங்க நீங்கள் தான், ஐபிஎஸ் ஐஏஎஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடற்படை வீரர்கள், கப்பர் வீரர்கள், இராணுவ வீரர்கள், போலீஸ், யார் யாரெல்லாம் துடுக்கான திமிரில் அதிகமாக நிற்கிறாங்களோ அவங்களாம் சூரியனோட ஆதிக்கம் பெற்றவங்க. உங்ககிட்டலாம் ஒரு 100 பேரை வேலை கொடுத்து எல்லாரையும் பிரித்து சமை சரிசமமாக அமைச்சு அவங்க வேலை பிரித்து கொடுவானா உங்களால் கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட உங்களுக்கு திறமை உங்கள்கிட்ட இருக்குது, நிர்வாக பொறுப்பு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது, உங்களால் செய்ய முடியும். மற்ற எந்த ராசிக்காரனும் நிர்வாக கட்சிலாம் கிடையாது, ஒரு 1000 பேர் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஆள் சிம்ம ராசிக்காரன் இருப்பேன், அங்கே அந்த சிம்ம ராசிக்காரன் தான் எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருப்பான், அது நீங்கள் தான். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் தான் வாழ்க்கையில் அடுத்த அளவுக்கு போக முடியும். ஏன்னா சூரிய பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் பெற்றவங்க நீங்கள், நீங்களால் என்ன அந்த பிரபஞ்சமே கிடையாது, இந்த பிரபஞ்சத்தை ஒளியே கிடையாது, எல்லாருக்கும் சரிசமமாக தன்னுடைய பேரையும் புகழையும் தன்னோட தர்மத்தையும் எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ராகு கேது பேசி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரி, கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோம். ஃப்ளாஷ்பேக் மீன்ஸ் இந்த 15 மாதம் பின்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி நடந்துச்சு, அதாவது உங்களுக்கு 6 இடத்தில் கேது, அது மட்டும் இல்லாமல் 10 இடத்தில் ராகு, இது என்ன தெரியுமா செஞ்சாரு, ஃபஸ்ட்டு கடனை கொடுத்துட்டாப்புல, நோயை கொடுத்துட்டாப்புல, இடம் விட்டு இடமாற்றம், மரியாதை வச்சுருந்ததுப்புறம் மரியாதை போச்சு, பெத்த தாயை மதிக்கலை, ஃப்ரெண்ட்ஸு மதிக்கலை, கடைக்காரன் வந்து வாசலில் நிற்கிறேன் பேச முடியலை, அவ்வளோ மனசு கஷ்டம். ஏன்னா நம்ம இப்படியே இருந்து பழையாச்சா, இப்படியே இருந்து பழையாச்சா, இப்போ வந்து இப்படி போக முடியல, என்ன செய்ய, ஒரு ஆளுக்கு 40% கண்டிப்பாக வேலை பார்த்துருப்பார் கோச்சார ரீதியாக. தசா புத்திகள் நல்லா இருந்தால் நல்லா இருப்பீங்க, தசா புத்திகள் சரியில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது, தலையெழுத்து பசாம உட்கார வேண்டியதான், சிவனையோ பெருமாளையோ கும்பிட்டு உட்கார வேண்டியதான், அப்பா பிரச்சனையில இருந்து கம்மியாக அப்படி கொடுப்பா, அப்போ ஏன் பிரச்சனையில இருந்து வீழ முடியும்னு சொல்ல வேண்டியதான். இதுவரைக்கும் உங்களுக்கு 6 இடத்துல இந்த கேது போகன்றது, நீங்களாம் எதிரியை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆளு, ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நினைக்கிறா தோத்து தான் போயிருப்பீங்க, ஏன்னா கேது வந்து முடக்குவாப்புல ஞானத்தை கொடுத்துருப்பாப்புல, எதிர்கிட்ட போய் நீங்கள் கை கட்டி நின்றுருப்பீங்க, இன்னைய போய் இப்படி நிற்க வச்சுட்டானே அப்படின்ற திமிர் இன்னும் இருக்கும் உங்கள்கிட்ட, அப்போ என் மேலே தான் இருக்கும் ஒத்துக்கிறேன் இல்லைன்னா சொல்ல முடியாது, ஆனால் அவங்களை கையை கட்டி போட்டுவாங்க. இந்த மாதிரி இடத்துல கேது போவான், பிரணாம் இடத்துல ராகு இருக்குது, சுத்தமாக தூக்கமே போச்சு, பணம் விரையும் பொருள் நஷ்டம், ஒரு ஃபாஸ்டாகில் கார்டு ஓடுதா, நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் கார் விட்டுருக்கேன்ப்பா, ஒரு 4 கார் விட்டுருக்கேன்ப்பான்னா நஷ்டம். சில பேருக்கு சுப விரயமாக நடக்கிறதுக்கு ஒரு சில பேர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அஸ்ட்ராலஜி ரீதியாக அவங்களாம் சுப விரயமாக மாற்றிக்கிட்டாங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறது, வீடு வாங்கணும், வீடு கட்டுறது, வாங்கணுமே வாங்கலாம், உங்கள் பேரில் வாங்கியிருக்கக்கூடாது, அந்த மேடத்தில் வேற ஆள் பேரில் தான் வாங்கியிருக்கணும், கோச்சார ரீதியாக உங்களுக்கு சரி கிடையாது. ஜனனகால ஜாதகத்தில் நல்லா இருந்திருந்தால் நல்லா இருக்கும், நல்லா இல்லை என்றால் நல்லா இருக்காது.
ஸோ என்னைய கேட்டால் ஒரு 40% தான் என்னைய கேட்டால் போன இந்த 15 மாதம் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ தான், ஒன்றும் பெரிய லெவல்லாம் வந்து இல்லை. சே எப்பா ஏ அதை விடியா, அதெல்லாம் நான் கேட்கல, ஏன்னா உங்களுக்கு பொறுமை கிடையாது, நல்லா பட்டு பட்டுன்னு பேசினா தான் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நேரம் ஆகும் போது சொல்லு, எனக்கு 1000 வேலை கிடக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. சே சொல்கிறேன், அதையும் சொல்லிடுறேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சே இந்த செப்டம்பர் மாதம் 2020 நடக்கக்கூடிய இந்த 18 மாதங்களில் இந்த டிரான்சேஷன் சிம்ம ராசி மற்றும் சிம்மலக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட். அந்த எதிரி இருக்கான் பாருங்க, ஒருத்தவங்க முன்னாடி கை கட்டினீங்கள, அவனை சோல்ற பிடிச்சி தூக்கிட்டு வரலாம். அடா இங்கே இங்கடா போன, என்னை ஏமாத்த பார்க்குறே நீ, தர்மண்டா நியாயண்டா பேசலாம். இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு, நான் ஏமாத்தினேல்ல, என்னை ஏற்று பேசினேன் இல்லை, ஓ முன்னாடி வாழ்ந்துட்டுருக்கேன்டாண்ணா, அப்படிலாம் பேசலாம், அதுக்கான டைம் என்ன அது? கோச்சார் ரீதியாக நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க, பெஸ்ட்டாக இருக்கும், அரசாங்க வேலை கிடைக்கலையா கிடைக்கும், ப்ரொமோஷனாக கிடைக்கும், ஒரு போஸ்டிங் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒரு இராணுவத்திலே போஸ்டிங் எதிர்பார்த்தீங்களா கிடைக்கும், வீடு கட்டலாமா கட்டலாம், வாங்கணும் வாங்கலாம் வாங்கலாம், நல்லா இருக்குது. தாய் மாமன் சப்போர்ட்டே இல்லாமல் சண்டை பிடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கும், வந்து சேர்ந்துருவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. என்ன கொஞ்சம் எடுத்து பேசுறீங்க, பட்டு பட்டுன்னு பேசிடுவீங்க, ஆனால் நல்ல ஒரு நல்ல ஹார்ட்டுங்க, உண்மையிலே நல்ல ஒரு இதயம். அதாவது இந்த அதாவது என்ன தான் கொடுக்கறத கூட நீங்கள் வந்து இப்படி திரும்பிட்டு தான் கொடுப்பீங்க, ஏன் தெரியுமா? செஞ்ச தானம் தர்மம் தெரியக்கூடாது நினைப்பீங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க நீங்கள். ஆமாங்க, சே நான் சொல்லிட்டேன்னா எல்லாமே 5வது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது அதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு தசா புத்திகள் சரியில்லைன்னா கொஞ்சம் மத்தி மந்தான், ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, 11வது இடத்தில் இங்கே தான் ஒரு மைனஸ். 11வது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா தூக்கத்தை போனது, ஏற்கனவே தூக்கம் போச்சு, இப்போ இன்னமும் தூக்கம் போயிடும், தூக்கமே இருக்காது. யாராவது டைவர்ஸ் கேஸ் அந்த மாதிரி எதாவது அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் தயவு செஞ்சு ஒரு 6 மாதம் 8 மாதம் தள்ளிவிங்க, உடனே டைவர்ஸ் கொடுத்து தொலைஞ்சிருவாங்க. இந்த டயத்தில் இந்த ராகு டிரான்சாக்ஷன் டயத்தில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா போ ரெண்டு பேரும் போ போய் தொலைங்க, 1000 கேஸ் இருக்குது, மற்ற கேஸை பார்க்கணும்னு பிரித்து விட்ருவாங்க. அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஒரு இப்போ அதாவது அவாய்ட் பண்ணணும்னா ஒரு 4-5 மாதம் அவாய்ட் பண்ணுங்கள், செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா ஒன்று சேர்ந்துருவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தசா புத்திகள் சரியில்லை என்றால் மறுதி நிமிடத்திற்கான வாய்ப்புகளையும் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய ராகும் செய்வார். அதனால் பெண் விஷயத்தில் கவனம், பொருளாதார விஷயத்தில் கவனம், திருமணம் அப்படின்றதுலையும் கொஞ்சம் நல்லா அலைன்ஸை பார்த்து, எப்பா ஏ மாப்பிள்ளை கரெக்டாக, அதை பொண்ணு கரெக்டாப்பா, எப்பா ஏ லவ் இது பண்ணிட்டு இருந்துச்சுப்பா, எது பிரச்சனையாப்பா, ஏ கூட நல்லா குடும்பமாப்பா, அப்போலாம் கேட்டு விசாரிச்சு தான் கொடுக்கணும், கொடுத்துப்பிட்டு அப்புறம் தலையிலேயே அடிக்கக்கூடாது. ஏன்னா கோச்சாரத்தில் 11வது இடத்தில் இருப்போ எங்கேயாவது கொண்டு போய் சொறி விட்டுருவாங்க, 40% தான் வேலை பார்க்கும், ஒன்றும் பெரிய பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. சிம்மராசி சிம்மலக்கணக்காரங்களுக்கு எல்லாருக்குமே நடக்கணும்னா நடக்காது. தசாபுத்தி சரி இருந்தால் நேராக போகலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, கார் ஆக்சிடெண்ட் ஆகாது. சரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு சைக்கிள் இடிச்சு, சைக்கிள் இடிச்சாப்பா அந்த காருக்கு நாடி உடஞ்சி போச்சுன்னு கேட்குற அளவுக்கு வந்துடும். அதனால் இந்த ராகுக்கு அது பயிற்சியில் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு ஒரு பக்கம் மைனஸ்ஸு, அதாவது குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பொருளாதார விஷயத்தில் ஓரளவுக்கு ஹைப் இருக்குது, இந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த ராகுக்கு அது பயிற்சி உங்களுக்கு இருக்கும், பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 65 மார்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த ராகு டிரான்சேஷன் வந்து 65 மார்க் நான் உங்களுக்கு தரமாக கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கிறவங்க. ஒரே ஒரு பாயிண்ட், என்னோடய பர்சனல் அட்வைஸ், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. நான் ஏன் தெரியுமா அந்த ராகுவை பற்றி நான் அதிகமாக பேசுகிறேன், சூரிய கிரகணம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? சூரியன் ராகு அப்படின்ற கேரக்டர் தான் முழுங்கி, சூரியனே முழுங்கக்கூடிய கேரக்டர் வந்து ராகு பகவானுக்கு இருக்குது. அதாவது உங்களை, உங்களுடைய உயிரை, உங்களோட ஜனனத்தை, உங்களுடைய ஆயுளை, யார் யாருக்கெல்லாம் சிம்ம ராசி சிம்மலக்கணக்காரவங்க தான் ராகு தசையோ கேது தசையோ நடந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும், ராகு தசை கேது புத்தி நடந்தால் கூட கவனமாக இருக்கணும், சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா இருந்தாங்க என் பையன், திடீர்னு ஆக்சிடெண்ட்ல செத்து போயிட்டாங்க, என்னென்ன தருறாங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்களா யார் நினைக்கிறீங்க? திடீர்னு மரணங்களாம் யாரு, திடீர்னு மரணங்களாம் எது யாரால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ராகு கேது டிரான்சேஷன் இருக்கிறனால தான். அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதாவது அந்த தசாபுத்திகள் நடந்தால், குவஸ்டின் மார்க், இந்த தசாபுத்திகள் நடந்தால் மட்டும் இந்த பலன், நடக்கவில்லை என்றால் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஒருத்தையும் பிரச்சனை இருந்தால் தான் ஜாதகத்தையே தூக்குவேன், அப்போ கன்சல்ட் பண்ணுங்க சரியா? அதை பற்றி ஒன்றும் நீங்கள் பெருசாக நான் சொன்னதை வச்சு நீங்கள் பாட்டு நைட்டு தூங்காமல் இருக்க, ஏற்கனவே தூங்க மாட்டீங்க, இது நினச்சிட்டு தயாரிச்சு தூங்காமல் இருக்காதிங்க. அதுக்கப்புறம் லவ் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஒன்றும் செட்டே ஆக மாட்டேங்குது, நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, அது உங்களுக்கு செட் ஆகாதுங்க, அது வேணாம் விட்டுருங்க அந்த டாப்பிக்கை, தேடி வந்தால் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்ப்போம். அதான்
இந்த ராகு கேது டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு 65% நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். எந்த பரிகாரம் எந்த தெய்வத்தை கும்பிட்டால் சரியா வரும் அப்படின்னு ஒரு சரியா சொன்னா பாத்தீங்கன்னா வேற வழியே கிடையாது, சிவனை கும்பிட்டே ஆகணும். மற்ற தெய்வத்தெலாம் கும்பிட்றீங்களோ இல்லையா அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. 10 மாதமாவது 18 மாதம் இருக்குது, 10 மாதம் எப்பா ஏ சிவனப்பா என் பார்த்துக்கப்பா பெற்ற தவப்பா நீ அவர் கருணை காட்டினா மட்டும்தான் ஓரளவுக்காக தப்பிக்க முடியும். எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து சிவனால் காப்பாற்ற முடியும். பெருமாள் கூட சோதிச்சு தான் கொடுப்பாப்புல. சிவன் வந்து மனமுருகி அப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னால் இறங்கி வந்துடுவாப்புல. நம்ம அப்பா சும்மா விட்டுருவாரா, நம்ம அம்மா சும்மா விட்டுருவாங்களா, அப்படிப்பட்டால அவர். அதனால் இந்த டிரான்ஸ்லேஷனில் இந்த ராகு கேது டிரான்ஸ்லேஷனில் சிவனை கும்பிடுங்க. சாமியை தானே கும்பிட சொல்கிறோம், அது செய்ய மாட்டீங்களா? அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. என்னைய கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு சிவன் இல்லையா, பக்கத்தில் தான் இப்போ நாகம்மன் கோயில் இருக்கா, நாகப்புத்து இருக்கா, நல்ல நரசம்புல பால் அப்படியே ஃபுல்லாக அம்மா கழுத்து பாதில், அம்மா ஏதோ என்ன என்ன தப்பு நடந்துவிடாதுமா, எந்த தவறு நடந்துவிடாதுமா, என் பிள்ளை கல்யாணம் ஆகணுமா, ஏதாவது தடைகள் நீக்கி கொடுமான்னு சொல்லி சாமியை கும்பிடுங்க. இந்த ரெண்டு விஷயத்தை செய்யுங்க. இந்த ராகு கேது டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு 65% நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவே செய்கிறேன். வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் இருக்குது, ஜோதிட ரீதியாக ஏதாவது நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம், தாராளமாக கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.